அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் மூலம் இன்றைய பயிற்சியின் தலைப்பு நேஷ் சேஞ்ச் ஆஃப் டெபிட் டேட். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே இந்த நேஷ் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியும். வாடிக்கையாளர் வங்கி கணக்கிலிருந்து நம்ம நிறுவனத்துக்கு இந்த பாலிசி எடுத்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகி இவர் அக்கௌண்ட்லேருந்து எல்ஐசி நிறுவனத்துக்கு அந்த பணம் வந்து செலுத்தும் முறை, அதுதான் வந்து நேஷ் அப்படின்னு சொல்கிறோம், ஆட்டோ டெபிட் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ இந்த நேஷில் வந்து இப்போ என்ன சிறிய மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டெபிட் டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், அதாவது பாலிசி எடுத்த தேதி, இந்த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது 1-7 இருந்தால் எப்போ டெபிட் ஆகும், 7th டெபிட் ஆகும். அதே வந்து 8-15 இருந்தால் 15th டெபிட் ஆகும். 16-22 பாலிசி எடுத்திருந்தா 22 டெபிட் ஆகும். 23-31 பாலிசி எடுத்திருந்தா 28 டெபிட் ஆகும். இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கிற டெபிட் டேட், 7, 15, 22 அல்லது 28. ஓகேங்களா. இப்போ வந்து என்ன மாற்றம் அப்படின்னா, அந்த டெபிட் டேட்டை வந்து நம்ம இனிஷியலாக ஒன்று எடுத்திருக்கோம், ஃப்யூச்சரில் அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அது எப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து ஒரு கோரிக்கை கொடுக்கணும், எல்ஐசி நிறுவனத்துக்கு வந்து ஒரு கோரிக்கை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த டெபிட் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவருக்கு தேவைப்பட்டால் சேஞ்ச் அந்த எண்ணம் இருந்து அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது கொடுக்குறப்ப கூடவே அவரோட கேஒய்சியும் கொடுக்குறாரு. கேஒய்சிங்கிறது என்ன, அவரோட ஒரு ப்ரூஃப், அதாவது அவரோட ஐடி ப்ரூஃபையும் சேர்த்து கொடுக்குறாரு. அந்த ரெக்வஸ்ட் லெட்டரையும் அந்த கேஒய்சி ப்ரூஃபையும் கொடுக்குறாரு. ஓகேங்களா, ஒரு லெட்டர் ரெக்வஸ்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த எப்போ அந்த ரெக்வஸ்ட் கொடுக்குறாரோ, அந்த வாடிக்கையாளர் வந்து அந்த டெபிட் டேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எப்போ ரெக்வஸ்ட் கொடுக்குறாரோ, அப்போ ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப எந்த அவுட்ஸ்டாண்டிங் டியூ இருக்கக்கூடாது. அந்த டெபிட் டேட்டுக்குள்ள அவுட்ஸ்டாண்டிங் டியூ வந்து இருக்கக்கூடாது. அந்த அவுட்ஸ்டாண்டிங் இல்லாதப்ப கொடுக்கலாம். அடுத்த டெபிட் டேட் வந்து 15 முன்னாடி கொடுத்துடணும். இப்போ எக்ஸாம்பிள், எப்போ டெபிட் ஆக போதோ அந்த டெபிட் டேட்டுக்கு மினிமம் ஒரு 15 முன்னாடி அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாதான் நம்ம அந்த ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது தெரிஞ்சுங்க. அடுத்து இந்த சேஞ்ச் ஆஃப் டெபிட் வந்து மந்த்லி நேஷ் மோடுக்கு பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், குவார்டர்லி நேஷ் இருக்குது, அதுக்கு பண்ணலாம். ஹாஃப் இயர்லி நேஷ், அதுக்கு பண்ணலாம். இயர்லி நேஷ், அதுக்கு பண்ணலாம். இந்த மந்த்லி நேஷ்க்கு வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் டெபிட் வந்து பண்ண டெபிட் டேட் வந்து பண்ண முடியாது. இது மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து சரி, இப்போ ஒரு வாடிக்கையாளர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், 1-7 பாலிசி போட்டிருந்தா வழக்கம் எப்போ டெபிட் ஆகும், 7th டெபிட் ஆகும். இப்போ அந்த வாடிக்கையாளர் தேவைப்பட்ட என்ன பண்ணலாம்னா, அந்த 7th பதிலாக 15th அல்லது 22nd டேட்டை மாற்றிக்கலாம். ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. 1-7 பாலிசி எடுத்த பாலிசிதாரராக இருந்தால் வழக்கமாக 7th டெபிட் ஆகும். ஆனால் நம்ம மாற்றிக்கிறது டெபிட் டேட்டை வேணும்னா மாற்றிக்கிறது 15th அல்லது 22 மாற்றிக்கலாம். அதே மாதிரி அடுத்து 8th-15th பாலிசி எடுத்திருந்தால், இந்த டேட் ஆஃப் கவுன்ஸ் வந்து 8th-15th பாலிசி எடுத்திருந்தால் வழக்கமாக எப்போ டெபிட் ஆகும், 15th டெபிட் ஆகும். நம்ம மாற்றக்கூடியது 22nd அல்லது 28th அந்த டெபிட் டேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து 16-22 பாலிசி எடுத்திருந்தால் வழக்கமாக 22nd டெபிட் ஆகும். நம்ம மாற்றக்கூடியது தேவைப்பட்டால் 28 அல்லது 7 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் டெபிட் டேட்டை. ஓகே. அடுத்து 23-31 பாலிசி எடுத்திருந்தால், அந்த தேதிக்குள்ளே பாலிசி எடுத்திருந்தால் வழக்கமாக 28 டெபிட் ஆகும். நம்ம மாற்றக்கூடியது தேவைப்பட்டால் மாற்றக்கூடியது 7th அல்லது 15th மாற்றிக்கலாம். ஸோ இது தெரிஞ்சுக்க, முன்னாடி நம்ம டேட் டெபிட் டேட்டை மாற்ற முடியாது. அதாவது அந்த இப்போ என்ன கரண்ட் டெபிட் டேட் இருக்குதோ அந்த டெபிட் டேட்லேருந்து 7 அல்லது அந்த டெபிட் டேட்லேருந்து 15 இந்த கணக்கில் நம்ம மாற்றுறோம் ஜென்ரலாக. ஓகேங்களா. ஸோ முன்னாடி நம்ம மாற்ற முடியாது. ஸோ இது தெரிஞ்சுக்கேன். அடுத்து இதில் வந்து மந்த்லி நேஷ் வந்து அலோடு இல்லை அப்படின்னு அர்த்தம். குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி, இந்த டெபிட் டேட் இந்த 3 நேஷ்ல மூலமா பாலிசி போட்டிருந்தால் அந்த ஆப்ஷனுக்கு மட்டும் தேவைப்பட்டால் இந்த டெபிட் டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக கிரேஸ் பீரியட்னு ஒன்று இருக்குது, எல்லா பாலிசிக்குமே ஒரு சலுகை காலம் அப்படின்னு இருக்குது, கிரேஸ் பீரியட். இந்த கிரேஸ் பீரியட் கணக்கெடுக்கிறப்ப நம்ம டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் என்னவோ அந்த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்லேருந்து தான் வந்து அந்த கிரேஸ் பீரியடை கேல்குலேட் பண்ணுவாங்க. அந்த நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெபிட் டேட் இருக்குது அல்லது நீங்கள் புதுசாக ஒரு டெபிட் டேட் மாற்றிருக்கீங்க, இந்த ரெண்டை பேஸ் பண்ணி அந்த கிரேஸ் ஆஃப் பீரியட் வந்து மாறாது. அந்த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் என்னவோ அதுலேருந்து தான் அந்த கிரேஸ் பீரியட் வந்து வேலிடு. ஸோ இதுதான் கான்செப்ட் சேஞ்ச் ஆஃப் டெபிட் டேட். நேஷ்ல பாலிசி போட்ட வாடிக்கையாளராக இருந்தால் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு தேவை, நான் டெபிட் டேட்டை மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸப்ட் மந்த்லி மோட், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இந்த 3 மோடுக்கும்
டெபிட் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் நான் சொன்ன கண்டிஷன்ஸ் இந்த ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைய தகவல், இது தெரிஞ்சுக்கங்க. நமது அணிமுகர்களுக்கு வழக்கம் போல் ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ, இந்த வீடியோவில் வர கருத்துக்களை பாருங்கள். நீண்ட நாள் வாழறது பெருசு, வாழறது கொஞ்ச நாளாக இருந்தால் அந்த ஒரு வாழ்க்கை மனசுக்கு பிடித்த மாதிரி வாழும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முயற்சியின் முக்கியத்துவம் அதுதான், முயற்சி பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சிறிய உதாரணம். நமது அணிமுறை ஒருவரும் முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி.